நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. யார பத்தி சொல்ல போற? நம்ம கதிரை பத்தி தான். உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் அவன் எப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணான்னு நீ பார்த்தல்ல? ஊரே திறனு நிக்கும் போது கூட யோசிக்காம எப்படி திமிரா பேசினான். அவன் அப்படி இருக்கிறதா வீரம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஊர் ஆளுங்களா வம்பு வேண்டான்னு விலகி போறதுனால அதேனமோ இவன் பெரிய மரியாதை கொடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் மேல தப்பு இல்லம்மா, அவன் அம்மா அப்படி அவனை வளர்த்துட்டாங்க. புள்ள செய்யற தப்புக்கெல்லாம் அம்மாவே சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைக்கு தான் செய்யறது தப்புன்னு எப்படி புரியும்? கதிருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான்மா. ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாத நல்ல குணமும் அவன்கிட்ட இருக்கு. குடும்பத்து மேல உசுரா இருப்பான். இங்க உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவான். ரொம்ப எழகுன மனசு. ஆனா அத மத்தவங்க கிட்டயும் காட்டினா தானே தெரியும். அது ஒண்ணுதான் அவன்கிட்ட வரமாட்டேங்குது. நான் எவ்வளவோ அவனை கண்டிச்சு வளர்க்கலான்னு முயற்சி பண்ணேமா, அவங்க அம்மா விடல. அவங்க பிள்ளைய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதும்பாங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து கொட்டினாதான் இவன் அடங்குவான்னு நான் அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன். இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவனை கொட்டுற விதத்துல கொட்டினா அவனை நல்ல மனுஷனா மாத்தி முழுசா உன் கைக்குள்ள வச்சுக்கலாம். அவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன்தாம்மா. இப்போ இந்த அன்புக்கு கட்டுப்படுற மாதிரி நீ தான் அவனை மாத்தணும். அன்பு என்னம்மா? ஆனா எல்லாமே எடுத்து எடுப்புல நடந்துராது. கதிர் ரொம்ப பிடிவாதக்காரன். நீ அவகிட்ட ரொம்ப பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். என்ன அன்பு யோசிக்கிற? இங்க பாரு, நம்ம பொம்பளைங்க நினைச்சா முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? நீ மனசு வச்சா போதும்மா. நான் கண்டிப்பா பொறுமையா இருந்து அவரை நல்ல மனுஷனா மாத்துவேம்மா. ஓஹோ, இப்ப நாங்க மனுஷனா இல்லாம என்னவா இருக்கோமா? பொறுமையா இருக்கேன், நீ அதையும் பாக்குறேன்டி.